हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल इतना चेनल वो फर्स्ट टाइम वॉच पड़ी प्लीज सब्सक्राइब पड़ो अंड बेल आइकॉन क्लिक पड़ो ओकेवा वांग वीडियो को फर्स्ट इतमी ड्राइंग नोट एड़ी वे अद्रमा सेलो टेप कुछ पेंट वे ओकेवा इनको वो आर्ट मादी पड़पर सो अस्ट इतमी ड्राइंग नोट वे ओकेवा ड्राइंग नोट दाँ ए फोर शीट ट्राई पड़ना बट ए फोर शीट पाती रोम वो तिना टू थ्री ए फोर शीट वो मेल मेल वो फेविकॉल अप्ले पड़ी ओटिको ओटिटी आट वो ट्राई पड़ी पाक ओके ना अंदमि और पेज वो एचें ओकेवा नेक्स्ट वो पड़पो अब पाती सेलो टेपल ओके सब पेजरको इत आट वो स्किपनिकों என்ன மாதிரி பாத்து பண்ணி பாருங்க ஓகேவா பண்ணி முடிச்சிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் செலோ டேப் எடுத்து என்ன பண்றேன்னா வீட்ல உள்ள ஃப்ளோர் இருக்குல நம்ம தர தரன்னு சொல்வோம்ல அது மேல வச்சு ஒரு 2 3 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஒட்டி அதுல ஒட்டிக்கோங்க தரையில அப்படி ஒட்ட போது அந்த பசன்னு சொல்வாங்க அந்த என்ன சொல்வாங்க கம் சொல்வாங்க அது ஒட்டுல செலோ டேப் அது வந்து அப்படியே தரையில வச்சு அந்த கம் எல்லாம் அப்படியே அந்த தரையில ஒட்டிக்கோ அப்படி பண்ணிட்டு எடுத்து ஒட்டபோதேனா ஒட்டபோது என்ன ஆகும்னா நமக்கு பேப்பர்ல இருந்து ரிமூவ் பண்ண வசதியா இருக்கும் ஈஸியா வரும் இல்லட்டி அப்படியே பேப்பரோட கிழிஞ்சிட்டு வந்துரும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தரையில வச்சு அந்த செலோ டேப் அந்த 1 2 3 டைம் 3 டைம்ஸ் வந்து அப்படி ஒட்டி ஒட்டி எடுத்துட்டு நான் வந்து லெஃப்ட் சைடுல ஒட்டிட்டு ரைட் சைடுல ஒன்னு இந்த மாதிரி ஒட்டிக்க ஓகேவா ஓகே இந்த மாதிரி ஒட்டபோது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து கிளியாம வந்துரும் அப்படினு ஓகேவா நான் சொல்றேன் இந்த இந்த மட்டும் கரெக்ட்டா வந்து பண்ணிக்கோங்க இல்ல அப்படினா கண்டிப்பா அந்த பேப்பர் கிளியிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி என்னோட ஃப்ளோர் அத என் வீட்டு தரையில வந்து ஒட்டி ஒட்டி எடுத்து இந்த மாதிரி ஒட்டறேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்து கொஞ்சம் கிழிஞ்சிட்டு தான் லாஸ்ட்ல வந்துருச்சு பட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இந்த மாதிரியே பண்ணி பண்ணி எல்லா இடத்துக்குமே வந்து ஒட்டிக்கோங்க ओके ना ओटले अब नहींटादी दयव से वीटल फ्लोर वे ओटिटेटी ओटू ओकेवादी ओटेंगे इतमी पिछड़ इतमी क्रास् क्रासा तपूँ तपड़े रांगल अंतमी रईट सैड लेफ्ट सैडी प्रिची प्रिची ओटिकटे नेक्स्ट वो पेंट पड़पर सो पे वो ना अंदमि 20 रुपी पेंट वो एके रंगीला पेंट वो एो सब पे वो कमेंट पड़े अक्रिली कलर्स वो 20 रुपी पेंटी एदाद वीडियो पड़ेंगे अब आट वो ना उेर पड़े कंपा ट्राई पड़ी पांग ओकेवा सो इक्स्ट वो पेंट पड़ो कुछ वो फर्स्ट वो पेंटक पेंटे वो पिंक कलर वो पिंक कलर ए नाम वो फा वो अड़को सो पे वो ना कुछ वो लाइटा वो वाटर वो डिपनीटा पड़े ऐसा पे वो रंगीला पेंटे कुछ ना तिक्नसा सो कुछ वो ना वाटर वो डिपनी डिपनीटा अड़क ना वाटर वो वीडियो कामचर कवर पड़े अब वो अंगे वा इतमी वाटर डिपनी डिपनी ना अंट वो फावे वो पड़े ओके ओके फावे वो पेंट पड़को ओके इतमी फावे नम्बर वो पेंट पड़ा काल वो वीडियो पड़े सो ना सीकर सीकर वॉइस को वीडियो पटे ओकेवा ओके ना वो फावे वो पिंक कलर वो पेंट पड़े ओके वो इतक मेल वो नम्बर ना वो फेंट पड़ी एट नेक्स्ट पाती पांगे कामिकेरी ओके नेक्स्ट कलर वो पड़पो अब पाती ना ग्रीन कलर पड़ना अब ना कुछ ग्रीन कलर लाइट ग्रीन पड़े நீங்க என்னன்னா டார்க் கிரீன் கூட பண்ணிக்கோங்க நான் எல்லாமே லைட் கலரா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சமா வந்து கிரீன் கலர் வந்து எடுத்துட்டேன் சோ இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படினு இங்க பெயிண்ட் பண்ண போறேன் ஓகேவா இத நீங்க டிராயிங் நோட்ல தான் ட்ரை பண்ணனும் இல்ல நான் சொன்ன மாதிரி A4 ஷீட்ல கூட பண்ணலாம் அதுக்கு அப்புறமா வந்து ஒரு கார்ட் போர்டுல பாத்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி A4 ஷீட்ட ஒட்டிட்டு இது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம்
உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் நோட்லேயே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாகவுமே வந்து லைட் க்ரீனை வந்து கொடுத்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து வாட்டர் வந்து டிப் பண்ணல, ஏன்னா ரொம்ப தனியாக போயிடக்கூடாது இல்லையா பெயிண்ட்டு. ஸோ அதனால் நான் வாட்டர் வந்து டிப் பண்ணல. ஓகே, ஸோ வெளியே கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவுமே வந்து க்ரீன் கலரை கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கூட நீங்கள் கலர், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கலர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கலர் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதையுமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கலர் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவுமே வந்து எல்லோ கலர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஒரு ஒரு ஸ்டெப்பையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேவா, ஏன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் எப்படி எப்படிலாம் நான் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக எல்லாமே சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ வந்து எல்லோ கலர் வந்து ஃபுல்லாகவுமே அந்த இடத்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லோ கலர் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஃபுல்லாகவுமே வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து என்ன கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ரெட் கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மொத்தமாக நான் இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சாரி சாரி, 5 கலர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம வந்து ரெட் கலர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணலாம். இந்த பிங்க் கலர் பக்கத்தில் வந்து ரெட் கலர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோ வந்து உங்களுக்காக நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ரிவ்யூவிலே சொல்லியிருந்தேன், நேற்று கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன்னு. ஸோ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அதில் என்ன ரிவ்யூ போடுறேன் அப்படின்ட்டு தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன ரிவ்யூ போட போகிறேன் அப்படின்ட்டு நாளைக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாகவுமே நம்ம ரெட் கலர் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ரெட் கலர் வந்து நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு இன்னும் ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சு, காலியாக. ஸோ என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ ப்ரௌன் கலர் இது வரைக்கும் நான் எந்த ஆட்டுக்கும் கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த வாட்டி ப்ரௌன் கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரௌன் கலர் பண்ணுறேன். ப்ரௌன் கலர்லாம் அந்த சந்தன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர்லாம் இல்லை, அது பேர் ப்ரௌன் கலரே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குள்ள, இது பேர் தான் ப்ரௌன் கலர். ஸோ இந்த ப்ரௌன் கலரை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த காலியாக இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பெயிண்ட். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்கை ப்ளூ பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளான கலர்ஸ் தான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு கேப் கூட விடாமல் நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம செலோட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது மேலே அப்படியே நம்ம எப்பவும் போல் அது மேலே சேர்த்து பண்ணிட்டோன்னா வேஸ்ட்டு தான் பெயிண்ட், ஓகேவா? ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அது மேலே பண்ணிடாதீங்க, ஓகே? ஸோ நான் டக் டக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா காலையில் எடுத்த வீடியோ இது. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ஃபுல்லாகவுமே வந்து பண்ணிட்டேன், அவ்வளோதான் நம்மளோட ஆர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக என்னென்னா இந்த டேப் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இப்போ பாதி வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேணால் காமிக்கிறேன், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு கிழிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தது பிங்க் கலர் மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒழுங்காக கிழிஞ்சு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அவுட்லைன் கொடுத்துடலாம், ஏன்னா அந்த மாதிரி கிழிஞ்சி கிழிஞ்சி வந்துருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பிளாக் கலர் எடுத்து பாதி அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ரெண்டுக்கு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி அவுட்லைன் கொடுத்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லிம்மான ப்ரஷ்ஷில் பண்ணணும், பட் நான் வந்து இந்த ப்ரஷ்லேயே வந்து பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்கெட்சில் கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம், பட் இப்போ தான் எனக்கு வந்து அந்த ஐடியாவே வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் ஸ்கெட்சில் கொடுத்துக்கோங்க, இல்லை மார்க்கரில் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான் அது, ஓகே? இப்போ வந்து நான் ஃபுல்லாகவுமே வந்து கொடுத்துட்டேன், இப்போ இந்த சைடு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இது இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குமே நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால தான் கொடுத்தேன், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து இந்த மிஸ்டேக் தான் அது. சரி, ஓகே, இந்த ஆர்ட் அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஸோ எனக்கு இன்னுமே தோணிட்டு இருந்துச்சு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னது பண்ணலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, வெறும் பெயிண்ட் மட்டும். ஸோ தொட்டு பார்த்தா நல்லா தான் காஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு பண்ணுறேன். கொஞ்சம் யோசிச்சிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு வேறு என்ன பண்ணலாம், பெயிண்ட்டை வச்சு மறுபடியெல்லாம் பண்ண வேணாம், அவ்வளோதான் முடிச்சிடலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னுமே ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் டாம் ஸ்கெட்ச் எடுத்துட்டேன், டாம் ஸ்கெட்ச் எடுத்து பிளாக் கலர் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே அந்த கலர்ஸ்க்குள்ளே வந்து ரைட் பண்ண அதை எழுத போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நான் என்ன எழுதுறேன்னா ஹாப்பின்னு எழுதுறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பட் லாஸ்ட்டில் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிப்பேன் என்னென்ன எழுதியிருக்கேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹாப்பி அப்படின்ட்டு இந்த எல்லோ கலரில் வந்து எழுதிக்கிறேன், ஓகே? இப்போ இதில் வந்து ஹாப்பி அப்படின்ட்டு நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் கீழே எதுவும் எழுதலை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்ன எழுதுறோம் அப்படின்ட்டு வேணாம், அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஸ்மைல் அப்படின்ட்டு எழுதலான் இருக்க ஸ்மைல். ஓகே, இந்த சைடு பிங்க் கலரில் வந்து ஸ்லைம் சாரி ஸ்மைல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இந்த சைடு என்ன எழுதலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ இந்த சைடு என்ன எழுதலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்ஜாய் அப்படின்ட்டு எழுதுறேன், ஓகேவா? என்ஜாய்டு அப்படின்னு என்ஜாய்டு, ஓகே, என்ஜாய்டு எழுதிட்டேன். ஓகே,
இப்போ வந்து நான் சொல்கிறதா இதில் எழுதணும் இல்லையா, உங்களுக்கு பிடிச்சத கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி எனக்கு இதில் எழுதுறதுலாம் வேணால் சிம்பிளாக இருந்தாலே போதும்னா நீங்கள் சிம்பிளாக விட்டுருலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலருக்கு மேட்சிங்காக சாக்லேட் அப்படின்ட்டு எழுதுகிறேன். ஸ்கெட்சு வந்து ஒழுங்காக வந்து எழுதலை, ஏன்னா வந்து நான் இது புது ஸ்கெட்ச் தான், பட் வந்து அந்த பெயிண்ட் ஒழுங்காக வந்து காயலைன்னு நினைக்கிறேன். சரி, முடிஞ்ச அளவு சாக்லேட்டுன்னு எழுதுகிறேன். இங்கே வந்து கிரேப், இது வந்து ஃப்ரூட்டுன்னு எழுதலான்னு பார்த்தேன், வேணாம் கிரேப் அப்படின்னு எழுதலாம் அப்படின்ட்டு கிரேப்னு எழுதுகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து காமிக்கிறேன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப், அதுக்கப்புறமா வந்து ஹாப்பி ஹாப்பி, அதுக்கப்புறமா என்ஜாய்டு, அதுக்கப்புறமா ஸ்மைல், அதுக்கப்புறமா சாக்லேட். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எழுதிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.